ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜீஸ் ஹோம் குக்கிங். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல எல்லாருக்கும் பிடித்தமான சுவையான ரவா கேசரி எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த கேசரி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் முந்திரி பருப்பு திராட்சையை வறுத்து எடுத்துடலாம். கொஞ்சம் இந்த அளவு சிறந்தவுமே எடுத்து தனியாக வச்சுடலாம். இலுப்பு சட்டிலேயே நான் ஒரு டம்ளர் ரவையை வறுத்துக்கிறேன். இதுலயே கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். வறுத்தவுடனே ஒரு 2 நிமிஷம் வறுத்தப்புறம் எடுத்து கொட்டிடலாம். எந்த டம்ளர்ல ரவை எடுத்தோமோ அதே டம்ளர்ல ஒரு டம்ளர் ரவைக்கு நான் 2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கிறேன். 1.5 டம்ளர் சர்க்கரை போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேசரி பவுடர் போட்டுடலாம். இதில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்கும் போதே இங்கே எங்கள் வீட்டில் பசங்களுக்கு பிடிக்காதுங்கிறதெல்லாம் அதில் ஏலக்காய் பவுடர் சேர்க்கலை. நீங்கள் தண்ணி கொதிக்கும் போதே ஏலக்காய் பவுடர் அதில் சேர்த்துட்டுலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலரிக்கலாம். இப்போ 1.5 டம்ளர் சர்க்கரையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிடலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுடலாம். கொஞ்சம் லைட்டாக கட்டி இருந்ததுன்னா அதை அப்படி உடச்சி விட்டுருங்க. ரொம்ப வராது கட்டி. இன்னும் கொஞ்சம் நெய்யை விட்டுடலாம். அப்படியே உங்களுக்கு சட்டி ஏற்றி ஒட்டாமல் அழகாக வரும். இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு திராட்சையை சேர்த்துட்டுலாம். அவ்வளோதாங்க, சுவையான ரவா கேசரி ரெடி.
நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ராஜீஸ் ஹோம் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.